வணக்கம் என் பேர் பிரசாத் நான் வந்து நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்திலருந்து வந்திருக்கேன் சென்னையில் தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறேன் ஒரு ஆர்மி அகாடமிக்கு வேண்டி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு வேண்டி இங்கே வந்திருக்கேன் இங்கே வந்தப்போ அகாடமி ஜாயின் பண்ணப்போ இங்கே வந்து எனக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த லாக்டவுன் பிரச்சனைனால இப்போ அதுக்கும் எல்லாருக்குமே இங்கே இப்போது வேலை திண்டாட்டம் நிறைய இருக்குது யாருக்கும் நினச்ச நினச்சது அடைய முடியும்னு அந்த ஸ்டேஜ் வரும்போது எல்லாமே லாக்டவுனு வைரஸ் அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டாங்க இப்போ அடுத்த என்ன பண்ண போகிறோம் என்ன என்ன வாழ்க்கையை நினச்சாலே கொஞ்சம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இந்த கொ கொரோனான்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த கொரோனா வைரஸுக்கு மருந்து கண்டுபிடி கண்டுபிடிச்சா தானே அடுத்த ஸ்டேஜ் பண்ண முடியும் ஏன்னா இத்தனை லட்சம் கொடுத்து டாக்டருக்கு படிக்கிறாங்க ஏன் அவங்க வந்து ஒரு வைரஸுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறாங்க எல்லா எல்லா இது எல்லா படி அதுக்கு தானே அவ்வளோ லட்சம் வாங்குறீங்க லட்சம் வாங்குறதுனால தான் நீங்கள் ஒவ்வொரு ம புது புது வியாதிக்கு தானே நீங்கள் மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தானே நீங்கள் டாக்டருக்கு படிக்கிறீங்க இல்லட்டா நீங்கள் படித்தே வேஸ்ட்டு அதை படித்து அஞ்சு லட்ச ரூபா நான் அஞ்சு வருஷம் படிக்கிறீங்க அதை எதுக்கு படிக்கணும் அதுக்கப்புறம் நார்மலாக அது ஒரு ப்ராக்டிக்கலாகவே செஞ்சுட்டு போயிடலாமே அந்த மாதிரி வேலையெல்லாம் ஹாஸ்பிட்டலில் இப்போ ஹார்ட் ஆப்ரேஷன் வாங்குகிற அதே தான் இப்போ வந்து நீங்கள் கொரோனாக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு மூணு ரூபா ஹாஸ்பிட்டலில் வாங்குறாங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சரி மற்ற பணக்காரங்க அதில் பிழைச்சிப்பாங்க ஏழைங்க என்ன பண்ணுவாங்க பதினஞ்சு நாள் பதினஞ்சு லட்ச ரூபா அவங்க ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபாயா ட்ரீட்மெண்ட்டு அது இல்லாமல் அவங்க அந்த ஒரு ரூபா பணம் சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அது இப்போ ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க ஒரு லட்சரூவா கொடுப்பாங்க மற்ற சாதா கூலி வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க நீங்கள் மருந்து கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட்டு பதினஞ்சு லட்ச ரூபா வாங்கினா கூட அதில் ஒரு ரூல்ஸ் இருக்குது அதில் ஒரு நியாயமாகவே இருக்குது அதில் நீங்கள் வந்து எதுவுமே கண்டுபிடிக்காமல் பதினஞ்சு லட்சரூவா இருபது லட்சரூவான்னு கொரோனா பேஷண்ட்டுக்கு நான் எல்லா ஹாஸ்பிட்டலையும் குறை சொல்ல இப்போ நான் இந்த இப்போ நடந்துகிட்டு இருக்க ஹாஸ்பிட்டலில் ஏன் எனக்கு காதில் கேட்ட வரைக்கும் நான் இந்த இதை சொல்கிறேன் நான் நேரிலையும் பார்த்துருக்கேன் இந்த இது ஏன்னா என் சொந்தத்துலேயும் இந்த மாதிரி ஆயிருக்காங்க கொரோனா அதில் கொரோனாவால் செத்தாதனாலேயே க சொந்தக்காரங்கக்கிட்டே காட்டம் பண்ணிக்கிறாங்க அவங்க ஃபேஸை கூட காட்ட முடியாங்க தனியாக ஏதோ அனாத பணத்தை எரித்த மாதிரி எரிக்கிறாங்க அது எதுக்கு எப்போது டாக்டருக்கு கொரோனா வராதா டாக்டருக்கு கொரோனா வராதா இல்லை கொண்டு எரிக்கிறவங்களுக்கும் கொரோனா வராதா அதான் நான் கேட்க வர்றது மொதல் கேள்வி இது எனது என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இதை வந்து லாக்டவுன் போட்டு ஃபுல்லாக இருந்தால் இது எப்போது க்யூராக இருக்கும் இந்த ட இப்போ வந்து லாஸ்ட் டைமில் எல்லாம் கூடினதுக்கப்புறம் லாக்டவுனாக எல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்றாங்க இது எதுக்கு பண்ணணும் அதுக்கு லாக்டவுன் பண்ணாமல் எல்லோரும் ஃப்ரீயாக விடுவேன் எல்லோரும் செத்துட்டு போட்டுமே இது எதுக்கு பண்ணணுங்கிறேன் கவர்மெண்ட்டை நம்ம கவர்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் வேஸ்ட் இதே சவுதி அரேபியாவில் வீட்டிலேருந்து வெளியே வந்தாலே அறுபதாயிரம் ரூபா ஃபைன் போடுறாங்களாம் அவங்க சென்சார் டி இது டோரோட சென்சார் ஒன்று மாட்டியிருக்காங்க வீட்டிலேருந்து வெளியே கால் வச்சாலே அறுபதாயிரரூவா ஃபைனும் இதுக்கு நீங்கள் அந்த கவர்மெண்ட்டு எவ்வளோ பரவாயில்ல எல்லா செலவுமே அவங்களே பார்க்குறாங்க இங்கே பார்த்து ஒன்றுமே வேஸ்ட்டு இந்த மாதிரி கவர்மெண்ட் இருக்கதே ஒரு எப்படி சொல்கிறது இப்படி இதுக்கு ஒரு கவர்மெண்ட்டே இல்லாமயே இருக்கலாம் இதுக்கு இதுதான் வேறு என்ன சொல்கிறதுக்கு கொரோனாவை பற்றி இதாக சொல்ல முடியும் என்னை பொறுத்த வரைக்கும்